வணக்கம், என்னோடய பேர் கோமதி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. குழந்தைக்காக ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். எங்களுக்கு சரியான ரிசல்ட்டும் இல்லை, சரியான ஹாஸ்பிட்டலில் ஃபீட்பேக்கும் கொடுக்கல. நிறைய டிவி மீடியா அப்படின்னு இந்த ஏஆர்சி பற்றி கேள்விப்பட்டோம். லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் முன்னாடி இங்கே வந்தோம், மேடம் பார்த்தோம், மகாலட்சுமி மேடமாக பார்த்தோம். நல்ல நம்பிக்கை கொடுத்தாங்க, எங்களுக்கும் நல்ல நம்பிக்கை கிடச்சிது. அது அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க, என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஃபீட்பேக் எல்லாம் நல்லாவே கொடுத்தாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் போனோம், மேடம் அங்கே அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியல. ஜஸ்ட்டு போனோம், சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம், ஃபீட்பேக் அவங்க கொடுப்பாங்க, அப்போ தான் பார்க்கலாம், இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் இந்த டைம் இந்த மந்த் இதுவாகும்னு சொல்லுவாங்க, அது ஃபெயிலே ஆகிடும். என்னன்னு கேட்டால் அவங்களுக்கே இல்லை தெரியல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் ஒரே ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் பார்த்தோம், பட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் மணியும் அந்தளவுக்கு அங்கே போயாச்சு. சரி, அதுக்கப்புறம் இங்கே டிவிலாம் பார்த்து இங்கே வந்திருந்தோம். நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது, நம்பிக்கையோடு வந்தோம். மகாலட்சுமி மேடம், ஆக்சுவலாக மேடம் பேர் மட்டுமா மகாலட்சுமி இல்லை, அவங்க எங்களுக்கு ஒரு மகாலட்சுமியாக தான் இருக்காங்க. எங்களால் மறக்க முடியாதவங்க, மறக்கவும் முடியாது யாராலேயுமே. இங்கே வந்தால் கண்டிப்பாக 100% 200% குழந்தையோட தான் போகணும். அது ஏஜ் பாதவும் கிடையாது, ஏஜ்ன்ற ஒரு விஷயமும் இங்கே இல்லை. மேடம் நல்ல டயக்னோஸ் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்பை ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் 100% நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மேடம் மேடம் தான் எங்களுக்கு லைஃப்ன்ற மாதிரி பாயிடுச்சு. தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இதே இதில் இருக்காங்க, இதே ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே நாங்கள் சொல்லி வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட, இந்த மாதிரி இது இங்கே வாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் நிச்சயமாக அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு வருவோம், கண்டிப்பாக நிச்சயமாக கூட்டிகிட்டு வருவோம்.